வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் விடுதலை பார்ட் ஒன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த படத்துல சூரி விஜய் சேதுபதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. முதல்ல இதோட கதை என்னன்னு பார்ப்போம். 80களில் நடக்கிற மாதிரி உருவாயிருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள வனப்பகுதியில் கனிம வள சுரங்க அமைக்க தனியார் நிறுவனத்துக்கு அரசு அனுமதி வழங்குது. அதை எதிர்த்து மக்கள் படை இயக்கம் ஆயுதம் இந்த கொரில்லா போரில் ஈடுபடுது. மக்கள் படை தலைவன் பெருமாளை பிடிக்க ஆபீசர் இன்சார்ஜ் ராகவேந்திரா தலைமையிலான ஒரு அணி மாசக்கணக்காக போராடி வருது. அவரோட டிரைவர் மக்கள் படையினால சுடப்பட்டு இறந்து போனதால மாற்றா சேர்க்கப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் குமரேசன் பார்வையில் இந்த கதை சொல்லப்படுது. குமரேசன் பெரிய கனவோட இந்த போலீஸ் வேலையில சேர்ந்திருக்கான். ஆனால் முதல் நாளே உயிருக்கு போராடின அந்த ஊர்க்கார பாட்டிய போலீஸ் ஜீப்ல ஹாஸ்பிடல் கழிச்சிட்டு போய் காப்பாத்தினதுல ராகவேந்தர் கோபத்துக்கு ஆளாகிறான். மேலதிகாரியோட ஆணையை மீறினதுக்காக மெமோ இஷ்யூ பண்ணப்பட்டு பனிஷ்மெண்ட் டியூட்டி கொடுக்கப்படுது. கழிவறையை சுத்தம் பண்றதுல இருந்து ஒவ்வொரு சோதனை சாவடிக்கும் உணவு கொடுக்கறது, நைட்ல டவர் காவல் பார்க்கிற வரைக்கும் இருக்கு. அந்த பணி நிமித்தமா அங்கங்க போக வர ஊர்க்காரங்க கிட்ட பழகும் போது ஒன்னு ரெண்டு தடவை அவன் தான் பெருமாளும் தெரியாம பாத்திருக்கான். இதற்கிடையில அவன் காப்பாத்தின பாட்டியோட பேத்தியும் விரும்ப ஆரம்பிக்கிறான். கிராமத்துல தேடுதல் வெட்டி நடக்கும்போது ஒரு அப்பாவி பெண் சுடப்பட்டு உயிரிழக்க அப்ப எதிர்கட்சிங்க கொடுத்த அழுத்தத்துல ராகவேந்தர் மேல சுனில் மேனன் சிறப்பு அதிகாரி வராரு. இவர் வந்த உடனே சில அதிரடி மாற்றம் நடக்குது. மேலும் கிடைச்ச அடையாளங்களை ஒரு ஓவியர் மூலமா பெருமாளோட கிட்டத்தட்ட உருவம் கிடைக்குது. அதை பார்த்த குமரேசன் பெருமாள் அடையாளம் கண்டு தன் மேலே அதிகாரிங்க கிட்ட சொல்ல முயற்சிக்கும் போது உதாசீனப்படுத்தப்படுறான். இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த இன்சார்ஜ் ராகவேந்தர் இவ்வளவு நாளா பெருமாளை பிடிக்க போட்ட உழைப்பெல்லாம் மேனனுக்கு போயிடுமோன்னு நினைச்சு அவசரமா மீட்டிங் போட அதுல ஏதோ ஒரு குடும்பம் பெருமாளுக்கு வரவோன்னு லீடு கிடைச்சிருக்குன்னு தெரிய வர அதிரடியா அங்க இருக்க ஊர் பெண்கள் எல்லாரையும் பிடிச்சு ஸ்டேஷன்ல அடைக்கிறான். அந்த கூட்டத்துல தான் விரும்புற பெண்ணு இருக்கிறதுனால அவங்க வழியில விசாரிக்க ஆரம்பிச்சு தெரிஞ்சிட்டு நிலைமையையும் யோசிக்க வைக்குது. சூரி குமரேசன் போன்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு சரியான தேர்வு அமைறாரு. குமரேசன் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் காட்சியை தவிர ஒரு ஹீரோ இல்லை. அவருடைய செயல்கள் எல்லாமே ஒரு இறக்கப்படுற குணத்தால வெளியே வருது. குமரேசன் கிட்ட இருக்கிற அப்பாவித்தனமும் அறியாமையும் கருணையும் செயற்கைத்தனம் வராம பார்த்துட்டார் சூரி. கிளைமேக்ஸ்ல கிராமத்து அப்பாவிகளை காப்பாத்துறதுக்கு வாத்தியாருக்கு எதிராக குமரேசன் போற காட்சி வாழ்க்கையோட முரண்பாடுக்கான சிறந்த விளக்கம். பெருமாள் அவர் விஜய் சேதுபதி ரெண்டு அல்லது மூணு காட்சிகளை வந்தாலும் எந்த விதமான பதற்றமும் வெளிப்படுத்தாம அந்த கேரக்டருக்கான தன்மையை தன்னுடைய தேர்ந்த நடிப்பால ரொம்ப அழகாக வெளிப்படுத்திருக்காரு. சுனில் மேனனா வர கௌதம் வாசுதேவ் தெரியும். இளையராஜாவோட பின்னணி சந்திக்கிறேன். நன்றி.